அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரிகளுக்கு ஜனவரி 31 வரை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கல்லூரிகளுக்கும் ஜனவரி 31 வரை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கும் 31 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதால் விடுமுறையும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய அந்த வீடுகளிலே இருந்தபடி தேர்வுக்கு தயாராக வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா விடுமுறை முடிந்த பிறகு, இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஸ்டடி ஹாலிடேஸ் முடிந்த பிறகு மாணவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும் போது கட்டாயம் நேரடி தேர்வாகத்தான் வைக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை சார்பில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆன்லைன் முறையில் தேர்வு என்பது மாணவர்களுடைய அந்த முழு திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இல்லை. அதே நேரங்களிலே பல இடங்களிலே பல்வேறு பிரச்சனைகளும் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே மாணவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்து தேர்வுகள் வைக்கப்பட்டாலுமே கூட கட்டாயம் மாணவர்களுக்கு பேனா பேப்பர் கொண்டு எழுதக்கூடிய நேரடி தேர்வாகத்தான் நடைபெறும். எனவே மாணவர்கள் அந்த எண்ணத்திற்கு ஏற்றபடி மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.